போட்டு அடிக்குதுப்பா, வேப்பிலை எத்தனை மாதிரி வயலாம் கசக்குது அப்படின்னு யாராவது சொன்னா அதுக்கு பேரே காய்ச்சல். மூக்குல இருந்து சளி அப்படின்னு சிந்துற மாதிரி தனியா வடியுது. அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்கலாம் அனீசியா நினைக்கிற மாதிரி அப்பப்ப தும்மலா வேற வருதுப்பா அப்படின்னு யாராவது சொன்னா அதுக்கு பேரு ஜலதோஷம். இப்படி அறிகுறிய வச்சு நோயோட பேரை சொல்ற நமக்கு ஒரு சிலருக்கு வரக்கூடிய வினோதமான அறிகுறி அதுக்கு என்ன நோய் பேர் அப்படிங்கறது தெரியாமலே இருக்கும். அப்படி நம்ம டெய்லி செய்யற அறிகுறிக்கெல்லாம் என்ன நோய் பேர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வீடியோ. ஃபர்ஸ்ட் அறிகுறி பேந்தோம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். நம்ம ரோட்ல நடந்துட்டு இருக்கும்போது அல்லது வண்டியில பின்னாடி உட்காந்து இடையா போயிட்டு இருக்கும்போது இல்ல வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது சிக்னல் நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம போனை எடுத்து பார்ப்போம். பார்த்தா ஒண்ணுமே வந்திருக்காது, ஒரு மெசேஜ் கூட வந்திருக்காது, அட ஒரு ஃபார்வர்ட் மெசேஜ் கூட வந்திருக்காது. ஆனா இப்படி அடிக்கடி எடுத்து பாக்குறோம் இல்லையா, இதுக்கு பேர் தான் பேந்தோம் வைப்ரேஷன் சிண்ட்ரோம். அடுத்த அறிகுறி எக்ஸ்ப்ளோடிங் ஹெட் சிண்ட்ரோம். திடீர்னு ஏதாவது சத்தம் கேட்டா போதும், ஹிரோஷிமா நாகசாவியில அணுகுண்டு வெடிச்ச மாதிரி நம்ம ஒரு எஃபெக்ட் கொடுப்போம். காதை மூடிக்கிட்டு அப்படியே உலகமே இருண்டு போன மாதிரி பயங்கரமா ஆக்டிங் பண்ணுவாங்க. இதுக்கு பேரு தான் எக்ஸ்ப்ளோடிங் ஹெட் சிண்ட்ரோம். இதை சொல்லும் போது மதராசப்பட்டினம் படத்துல வெடிகுண்டு போறாங்க வெடிகுண்டு போறாங்கன்னு விமானத்தை பார்த்துட்டு எல்லாரும் ஓடினது உங்களுக்கு ஏன் வரலாம், அப்படி ஞாபகம் வந்தா நிர்வாகம் பொறுப்பல்ல. அடுத்து ஒரு பிரபலமான சிண்ட்ரோம் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். யாராவது கடத்திட்டு போயிட்டு நம்மள ஒரு வாரம் அல்லது ஒரு பத்து நாளைக்கு வச்சு மூணு வேலையும் மூச்சு விட்டு சோறு போட்டாங்கன்னு வைங்களேன், கடத்திட்டு போனவங்கள நமக்கு ரொம்ப பிடிச்சிடும். இதுக்கு பேரு தான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். நம்ம கன்னட சூப்பர் ஸ்டார் ராஜ்குமார சந்தனமர கடத்தல் வீரப்பன் கடத்திட்டு போயிட்டு 100 நாள் வச்சிருந்து விடுவிச்சதும் வீரப்பன் நல்ல வருங்க அப்படின்னு ராஜ்குமாரே சட்டி கொடுத்தாரு பாருங்க, அது கூட இது காரணமா இருக்கலாம். இதுதான் ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோம். அடுத்து லிமா சிண்ட்ரோம். இந்த ஸ்டாக்ஹோம் சிண்ட்ரோமா அப்படியே உல்டாவா திருப்பி போட்டா அதுதான் நம்ம லிமா சிண்ட்ரோம். உல்டானா கடத்தினவருக்கு இப்ப வீரப்பனுக்கு ராஜ்குமார் மேல ஒரு அன்பு வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அதுதான் லிமா சிண்ட்ரோம். புரிஞ்சுதா? அடுத்ததான் நம்ம பார்க்க போற அறிகுறி கேப் கிராஸ் சிண்ட்ரோம். ஒருத்தர் நம்ம கிட்ட பேசிட்டு இருக்கும் போதே நிஜமாலுமே இது அவன் தானா இல்ல வேற யாராவது ஆள் மாறாட்டம் பண்றாங்களா அப்படின்னு தோணிச்சு வச்சுங்களேன், அதுக்கு பேரு கேப் கிராஸ் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. சில நேரத்துல இதான் அப்பாவா இல்ல இதான் நம்ம அம்மாவா அப்படின்னு கூட சந்தேகம் வந்துடும். இல்ல வேற யாராவது பார்த்து இதான் அப்பா இருக்குமோ இல்ல அம்மா இருக்குமோ கூட சந்தேகம் வந்துடும். கல்யாணம் ஆனவங்க மட்டும் இந்த சந்தேகம் வந்துடவே கூடாது, ஏன்னா குடும்பம் கெட்டு போயிருப்பாருங்களேன், அப்ப சமுதாயம் வேறு கெட்டு போயிடும். இது தாங்க கேப் கிராஸ் சிண்ட்ரோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற சிண்ட்ரோம் கிளினிக்கல் லெக்கன்ட்ரோபி. அப்படின்னா என்ன, நம்ம கூட சில பேர் இருப்பாங்க நல்லா பழகிட்டு இருப்பாங்க சிரிச்சு பேசிட்டு இருப்பாங்க, பார்த்தா திடீர்னு கடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தாக்க ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனையால பயங்கரமாக டிஸ்டர்ப் இருப்பாங்க, அது கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகி இப்படி மிருக மாதிரி பிகேவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. நம்ம மூணு படத்தில் நம்ம தனுஷ் அவருடைய ஒய்ஃபையை கத்திரித்து குத்த போகிற பார்த்தீங்களா, அதுக்கு பேர் பைபோலார் டிசார்டர். இந்த மாதிரியான டிசார்டர்ஸ் கூட இந்த கிளினிக்கல் லெக்கோன்தெரபிக்கு ஒரு வழிகோலாக அமையலாம் அல்லது அது ஒரு பெரிய காரணம் அமையலாம். அதனால் யாராவது உங்கள் கூட இருக்கிறவங்க மனநிலை பாதிக்கப்படுறாங்கன்னா ஆரம்ப காலத்திலே உங்களை சரி பண்ண பாருங்கள், அப்புறம் இல்லைன்னா உங்களுக்கு தாங்க சிரமம். அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற சிண்ட்ரோம் வாக்கிங் காப்ஸே சிண்ட்ரோம். சில பேர் இருப்பாங்க உயிரோடு தான் இருப்பாங்க, உண்மையிலேயே உயிரோடு தாங்க இருப்பாங்க, ஆனால் அவங்கள ஏதோ மனநிலை பாதிக்கப்பட்டிருப்பாங்க, ஏதாவது தீவிரமான பிரச்சனையால் ஒரு மாதிரி மன சோறு அடைஞ்சிருப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம உயிரோடையே இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு நட போன மாதிரி சுத்த ஆரம்பிச்சிருவாங்க, நம்ம உண்மையிலே இறந்து போயிட்டோம் அப்படின்ற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணிப்பாங்க. இதுக்கு பேர் தான் வாக்கிங் காப்ஸே சிண்ட்ரோம். அடுத்த சிண்ட்ரோம் ரீடூப்ளிகேட்டிவ் பாரம்னேசியா. இது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, நம்ம நண்பன் படம் பார்த்துருப்பீங்களா, அதில் ஒரு வார்த்தை வரும் தேஜாவு ஜமாயுன்ட்டு, அது சம்மந்தப்பட்ட மேட்டர் தாங்க. அது புதுசாக ஒரு இடத்துக்கு போயிருப்பீங்க, பார்த்தா அந்த இடத்த உங்களுக்கு ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் வரும், புதுசாக ஒரு நபரை சந்திச்சிருப்பீங்க பார்த்தா அவர்கிட்ட ஏற்கனவே உங்களை பார்த்து பேசின மாதிரி ஒரு தோணுறோம். இந்த சிண்ட்ரோமுக்கு பேர் தான் ரீடூப்ளிகேட்டிவ் பரம்னேசியா. அரே பாய்ஸ் என்ன சொல்றீங்க, ஒரு நாளைக்குள்ள இத்தனை சிண்ட்ரோமா அப்படின்னு சொல்லும் போதே உங்களுக்கு அப்படியே ஒரு தலை சுத்திர மாதிரி இருக்கு இல்லையா, இதுக்கு பேர் தான் ரிதமிக் மூவ்மெண்ட் டிசார்டர்.